இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விருதுநகர் மாவட்டம் ஏழாயிரம் பண்ணியை சேர்ந்தவர் கோபால் இரும்பு வியாபாரியான இவருடைய மனைவி உயிரிழந்து விட்ட நிலைமையில் இவருடைய ஒன்பது வயது மகன் பரந்தாமனை கோபால் பராமரித்து வளர்த்து வந்துள்ளார் தன்னுடைய மனைவி இறந்து விட்டதால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூணு வயதான கௌசல்யா என்பவருடன் கோபால் சேர்ந்து வாழ்ந்துள்ளார் இதனிடையே கடந்த பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று திடீரென ஒன்பது வயது சிறுவன் அதே பகுதியில் இருக்கக்கூடிய கிணற்றில் சடலமாக மிதந்ததாக வந்த தகவலை அடுத்து போலீசாருடைய உதவியுடன் சிறுவன் மீட்கப்பட்டார் அவருடைய கழுத்து நெருக்கப்பட்டு உயிரிழந்ததாக உடல் கூறு ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலைமையில்தான் சிறுவனுடைய தந்தையுடன் குடும்பம் நடத்தி வந்த கௌசல்யா பக்கம் போலீசாருக்கு சந்தேகம் திரும்பிய நிலைமையில் அவரை பிடித்து நடத்திய விசாரணையில் கௌசல்யா அதே பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதான ஆட்டோ டிரைவர் சேது காமேஸ் என்பவருடன் கள்ளக்காதல் செய்து வந்ததுடன் கோபால் இல்லாத நேரங்களில் அவருடைய வீட்டுக்கு சேது காமேஷை வரவழைத்து உல்லாசமாக இருந்திருக்கிறார் என்றும் இதனை சிறுவன் பரந்தாமன் பார்த்துவிட்டான் என்பதால் அவன் தன்னுடைய தந்தையிடம் இது பற்றி சொல்வதாகவும் சொல்லியிருக்கிறான் இதனால் ஆத்திரமடைந்த கவுசல்யாவும் சேது சிறுவனுடைய கழுத்தை நிறுத்தி கொன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிணற்றில் போட்டதாக தெரிவித்துள்ளார் இதனையடுத்து கவுசல்யாவை கைது செய்த ஏழாயிரம் பண்ணை போலீசார் சேது தேடி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கிரகம் பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்